என் பேர் சுமதி. நான் வந்து சேலத்தில் இருக்கேன். நான் வந்து என்னுடைய தோழி மூலியமாக தான் இந்த சம்பத் சார் வந்து வீடியோவை பார்த்தேன். அவர் வந்து ஆணித்தனமாக அதனுடைய பலன் சொல்லவும் இதில் என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நிறைய ஆசைப்பட்டேன். ஆனால் முதலிருந்தே எனக்கு தேடல் இருந்துக்கிட்டே இருந்தது. ஆனால் போன வருஷமும் இதே நேரம் நான் ஜாதகம் பார்க்க போய் ஒருத்தரை கேட்டுட்டு தான் இருந்தேன். அப்புறம் தான் இது ஆணித்தனமாக அவர் அது இது நடக்கும், இதுதான் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லவும் எனக்கே நாங்கள் ஏன் கற்றுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்ததுமே அதுக்குள்ளே போய் ஒவ்வொருத்தருடைய ஃபோன் நம்பரை பார்க்கும்போது சாந்தி தேவி மேடமுடைய ஃபோன் நம்பரை பார்த்து நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன். அவங்க நீங்கள் சேரலாமா அப்படின்னு உடனே எனக்கு அனுமதி கொடுத்தாங்க. ஆனால் எனக்கு அப்போ வந்து ஒரு திருப்பதிக்கு போக வேண்டிய வேலை இருந்ததால் அப்போ என்னால் முடியலம்மா அப்படின்னு சொன்னோன்னு நீங்கள் முடிச்சுட்டு வாங்கம்மா, திருப்தியாக நீங்கள் படிங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அவங்க சொன்ன பதிலே எனக்கு வந்து முதல்ல ரொம்ப ஆறுதலாகவும் ஒரு இவங்க ரொம்ப நல்லா யூடியூப்லலாம் பேசுகிறாங்க, நாங்கள் அவங்களோட பேச முடியுமான்னு ஒரு பிரமிப்பாக இருந்த நிலமையில் அவங்க வந்து எங்கள் அம்மா மாதிரியே அவ்வளோ தெளிவாக பணிவாக எனக்கு சொன்னதுமே ரொம்ப ஆறுதலாக இருந்தது. அப்போ இவங்க வந்து எல்லா ஆசிரியர்களுமே எனக்கு வந்து எங்கள் கூட பிறந்த ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க மாதிரியே ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. யார் எப்போ எது கேட்டாலுமே எந்த ஒரு சங்கடமுமே இல்லாமல் உடனுக்குடன் பதில் கிடைச்சதுமே சரி இவங்க கூட நாங்கள் நல்லா பயணம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை எனக்கு வந்தது. நான் நிறைய இந்த மாதிரி பேசினது கூட கிடையாது, வீட்டுக்குள்ளேயே தான் இருந்து பழக்கம். அதனால நானும் சேர்ந்துட்டேன் இந்த நவம்பர் மாத வகுப்பில் சேர்ந்துட்டேன். ஆனால் எதை பற்றியுமே யோசனை பண்ணலை, என்னால் படிக்க முடியுமா, எனக்கு இது தெரியுமா, இவங்க நல்லா பேசுகிறாங்க, இவங்க எங்களுக்கு கற்று தருவாங்கங்கிற ஒரு தன்னம்பிக்கையிலே சேர்ந்துட்டேன். அப்போ தான் நான் படிக்க எனக்குள்ளேயும் என்னால் முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கை வந்தது. ஆசிரியர்கள் எல்லாருமே எங்களுக்கு வந்து ஒரு கஷ்டமே தெரியாமல் அவ்வளோ நல்லா பாடம் சொல்லி கொடுத்தாங்க. முதல் நாள் ஒரு வேளை எங்களுக்கு புரிதல் இல்லைன்னா கூட அதையே ரெண்டாம் நாள் வகுப்பாக சொல்லித்தரும் பொழுது எங்களுக்கு நல்ல புரிதல் வந்தது. நாங்கள் பயமில்லாமல் அவ்வளோ தெளிவாக எங்களால் படிக்க முடிஞ்சது. அப்புறம் இப்போ வந்து என்னுடைய நிலைமை, ஜாதகருடைய நிலைமை, மற்றவங்களுடைய ஜாதகத்தையும் வாங்கி பார்க்கும்போது எல்லாமே இப்போ என்னால் நல்லா பலன் சொல்ல முடியுது. நாங்கள் சொன்ன வரைக்குமே எல்லாருமே சரியாக இருக்குது, பரவாயில்லையுமே 15 நாளே இவ்வளோ நல்லா நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கும்போது எங்களுக்கு எங்கள் மேலே இருக்கிற தன்னம்பிக்கை இன்னும் கூடுது. அப்புறம் வந்து சாஃப்ட்வேரை பற்றி சொல்லணும்னா அவ்வளோ எளிமையாக ஐயா கொடுத்துருக்காங்க. நான் வந்து அதிகம் படிக்கலை, இருந்தாலுமே என்னாலையுமே அதை பார்த்து உடனடியாக அதை புரிஞ்சுக்கிட்டு என்னால் பலன் சொல்ல முடியுது. அவ்வளோ எளிமையாக ஐயா கொடுத்துருக்க அவங்களுக்கு நாங்கள் அவங்க குடும்பத்தாருக்கும் சேர்ந்து நாங்கள் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த இடத்துல. அடுத்தது எனக்குள்ள நடந்த மாற்றம் அப்படின்னு பார்த்தாக்கா நான் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திருப்பேன், அவ்வளோ சீக்கிரமாலாம் எழுந்து பழக்கம் இல்லை. ஆனால் எழுந்திருக்கணும்னு ஆசைப்படுவேன், அது நடக்க முடியாமல் இருந்தது. ஆனால் இந்த வகுப்பில் சேர்ந்ததுலேருந்து அந்த டைம்னா 4 மணின்னா அதுக்கு முன்னாடி அலாரம் வச்சிருந்தாலுமே அதுக்கு முன்னாடியே எங்களுக்கு முழிப்பு வந்துடுது. அடுத்தது என்ன சொல்லித்தருவாங்க என்ன சொல்லித்தருவாங்கிற ஒரு ஆர்வத்துலேயே நாங்கள் எழுந்து அதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து கரெக்டாக உக்காந்துக்கிறோம். நல்லா படிக்க முடிஞ்சது. இந்த நேரத்தில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் எங்களால் தெளிவாக நல்லா கூர்ந்து கவனித்து படிக்கக்கூடிய ஒரு நல்ல உகந்த நேரமாக இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் இருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப அந்த படித்தலுங்கிறது எங்கள் மனசுக்குள்ளே உள்வாங்க முடிஞ்சுது. அதை படித்ததையும் நாங்கள் உணர்ந்து அதை வாழ்வியலை பொருத்தி பார்க்குறோம். இது வந்து ஒரு ஜோதிட கல்வியே கிடையாது, என்ன கேட்டாக்கா ஒரு வாழ்வியல்னு தான் சொல்லுவேன். ஐயா வந்து எங்களை ரொம்ப நெறிப்படுத்தியிருக்காங்க. நேர்மறையான எண்ணம் மட்டுமே வேணும்னு தான் நானும் நினைக்கிறது உண்டு. ஆனால் ஐயா ஒவ்வொரு வார்த்தைகளையுமே இப்படி தான் பேசணும் இப்படி தான் சொல்லும் அவரை மாதிரியே குரு ஐயா பொதுவுடைமூர்த்தி ஐயா மாதிரியே எங்களை எல்லாரையுமே பண்ணியிருக்காரு. ஒரு சின்ன சிறு உருவமாகவே எங்கள் அத்தனை படிக்கிற மாணவர்களையா உருவாக்கி இருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அவ்வளோ நான் பெருமைப்படுறேன், அவருடைய மாணவியாக இருக்கிறதுக்காக நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அந்த ஐயாவினுடைய அவரோட பேச்சை கேட்க கேட்க நாங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ அவருடைய பேச்சில் ஒரு அனுபவம் இருக்கும், புரிதல் இருக்கும். அது அவங்க
சொல்றது ஒவ்வொரு நேரத்து கூட ஐயா ஒரு ஜாதகம் போட்டு பாருங்கன்னாங்க. நான் போட்டு பார்த்துட்டேன், நல்லா புரிதல் இருந்தது. போட்டு பாக்குறதுக்கு முன்னாடி குருவை வணங்கி தாய் தந்தையரை வணங்கி எனக்கு இதுல நல்ல பலன் வரணும்னு கும்பிட்டுட்டு நான் போட்டேன், நல்ல பலன் வந்தது. அதே மாதிரி இங்க சொல்லித்தர அத்தனை ஆசிரியருமே நல்லா சொல்லித்தந்து நல்ல புரிதல் வர்ற வரைக்கும் ஒவ்வொரு இடத்துலயும் எடுத்து காட்டி எங்களை உணர்த்துறாங்க. எங்களுடைய நிலைமைய அப்படியே நீங்க சாந்திக்குமார் ஐயாவும் சரி, எங்களுக்கு எந்த இடத்துல ஒரு பதட்டம் வரும், எந்த இடத்துல ஒரு பயம் வரும், அப்படியே நீங்க பிரதிபலிச்சு சொல்றீங்க ஐயா. எங்க கூடயே இருந்து பார்த்த மாதிரியே நீங்க சொல்றது அவ்வளோ ஒரு மனசுக்கு திருப்தியா இருக்கு. எங்களுக்கு தெளிவில்லாத இடத்துல எல்லாம் உடனே உமா வெங்கட் மேடம் வந்து இந்த இடத்துல இப்படின்னு தெரிய வைப்பாங்க. அதே மாதிரி உமா வெங்கட் மேடம் பாடம் நடத்தும் போது சாந்தகுமார் ஐயா உள்ள வந்து அந்த இடத்துல தெளிவுபடுத்துறது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்குங்க ஐயா. இதுல சேர்ந்து எல்லாரும் படிக்கணும், குறிப்பா சின்ன வயசு பசங்க படிக்கிறது அவங்க வாழ்நாளையே மாற்றக்கூடியதா இருக்குங்கிறதுல நான் ஆணித்தனமா நம்புறேன். நான் வருங்காலத்துல என்னுடைய தெரிஞ்ச உறவினர்கள் எல்லாரையும் படிக்க சொல்லி நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். என்னுடைய மகனையும் படிக்க வைப்பேன். பெண்களும் படிக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா ஆண்கள் பல வேலையில வெளியே போவாங்க, பல மனநிலைமையில இருப்பாங்க, அவங்களால புரிதலை விட பெண்கள் இதை படிச்சு அந்த வீட்டுல பொறுப்பா இருந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போனாங்கன்னா எல்லா வீடுமே நல்லா சுபிட்சமா இருக்குங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இது நான் மேல மேல படிச்சு அட்வான்ஸ் கிளாஸும் படிச்சு நான் நல்லா இன்னும் புரிதல் வந்து இன்னும் நிறைய பேருக்கு நான் உதவி பண்ணணும்னு ரொம்ப விரும்புறேன். இத்தனை வாய்ப்பு கொடுத்த பொதுவுடைமூர்த்தி ஐயா பாதம் தொட்டு வணங்குறேன். அவங்க குடும்பத்தார் எல்லோருக்குமே நான் மனசார நன்றியும் வணக்கங்களையும் தெரிவிக்கிறேன். ஐயாவினுடைய ஆசீர்வாதமும் எங்களுக்கு வேணும். ரொம்ப நன்றிங்க ஐயா.